குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யம், உமது காருண்யம் ஓராபா சகலதரியாதரா பெரியவனா. ஓ சேர்ந்து சொல்லுங்க, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே. ரமமஷகதரா பெரியவனா, ஓ கிருபையப்பா, கிருபையப்பா, உமது காருண்யதா. ஹல்லேலூயா. பெரிய தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. சொல்லுங்க, உங்க கிருபை இல்ல, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. ஒரு விஷயம் கூட தகுதி இல்ல என்னை, தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதி இல்ல என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. ஹல்லேலூயா. உங்க தயவு இல்ல நானும் இல்ல. இன்னைக்கு வர என் வாழ்க்கை குறித்து ஆரம்பத்தில் பேசினவர்கள்லாம் மாற்றி பேச வச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆமைன்னு சொல்லுங்கப்பா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்களோ, உனக்கு ஒரு வாழ்க்கை இனி உண்டாகுமா, உனக்கு ஒரு குடும்பம் உண்டாகுமா, உனக்கு பிள்ளைங்க உண்டாகுமா, உனக்கு ஒரு வேலை உண்டாகுமா, உனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா. இப்படி சொன்ன இந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் இன்னைக்கு அற்புதத்தை விளங்க பண்ணிட்டு இருக்கிறான்னு ருசிக்கிறவங்க, இன்னைக்கு மாற்றி பேச வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுமே இருக்கலாம் தேவ சமூகத்தில். தள்ளுண்டவன் என்று பெயரிடப்பட்ட உன் வாழ்க்கையில கர்த்தர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார், பலப்படுத்துவார், பெயர் பெறுவாய். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஒருத்தர் கரம் உன்னை பிடிச்சிருக்கிறதையும் என்றென்றும் அது கைவிடாது என்பதையும் கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ரெண்டு கரங்களை உயர்த்தியா, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா. ஆமென். இதற்கு இதற்கு ஈடா அவருடைய அன்பை சொல்லி முடியாதுங்க. ஆமென். இதெல்லாம் எனக்கு செய்யறதற்கு என்கிட்ட என்ன அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாரு, ஏ நான் ஒன்று செய்வேன், நான் உன்னை நடத்துவேன். இது எதனால செய்றீங்கப்பா? தே நான் உன்னை அனாதி சிநேகத்தால் சிநேகித்தே, காருண்யத்தினால் இழுத்து கொண்டே, நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ரம சகலதரியாதரே. சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடா என்ன தருவேனா, இதற்கீடா என்ன தருவேனா, இதற்கீடா என்ன தருவேனா, இதற்கீடா. சொல்லுங்க, தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனையும் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமை பாதையில் தனிமையாய் நடந்த நாட்கள் உண்டப்பா, அன்னைக்கெல்லாம் என்ன கூப்பிட்டு என் வாழ்க்கையை மாற்றி நிறையப்பா. சுமந்தது சொல்லுங்க, எத்தனை அன்பு என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கீடாய். ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போன நேரம், நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்,
என்னை மார்போடு அழைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஆமேனப்பா மார்போடு அழைத்து கொண்டீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. நன்றியோடு என் கண்ணீரை ரிபலபௌஷலதரியாதரா. ஓ எத்தனை அன்பு என் மேலா, எத்தனை அன்பு என் மேல். வெறும் கோலும் கையுமா நின்றன போகிறான். ஆனால் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறப்பா. என்னை பார்த்து சொன்னார்கள், இவன் எப்படி நிற்க போகிறான் என்று கேட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்னை நிற்க பண்ணியிருக்கிறேன். இது உம்முடைய அன்பு, இது நீ பாராட்டின தயவு. எத்தனை அன்பு என் மேலா, எத்தனை சொல்லுங்க. பல சபித்து என்னை வெறுத்த போது, பல சபித்து என்னை வெறுத்த போதெல்லாம் கரம் நீட்டி ஆசீர்வதித்தீரே. பல அந்த ஆசீர்வாதத்தின் அப்பா சாட்சி தான்ப்பா நாங்க, அந்த ஆசீர்வாதத்தின் சாட்சி தான்ப்பா என் வாழ்க்கை. ஆமே உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா என்ன தருவேனா, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடா சந்தோஷத்தோடு எத்தனை அன்பு, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடாய் லோரா மகம் தோறு கபல சலதரியாதரா, ஓரி பலவோ சபலதர பல பௌதரியாதரா. இதற்கு ஈடாய் என்ன தருவேனா, இதற்கு ஈடா எத்தனை அன்பு என் மேலா, எத்தனை அன்பு என் மேல். அப்பா உம்முடைய நேசத்தின் வெளிப்பாடு இந்த வாழ்க்கை இன்றும் நிற்கிறதப்பா. உம்முடைய அன்பின் வெளிப்பாடு இன்னும் இந்த வாழ்க்கை நிற்கிறதப்பா. ரிகபல பௌஷலத ரியாதரா. இதற்கீடா என்ன தருவேனா சொல்லுங்க. நன்றியோடு சொல்லுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், உள்ளமெல்லாம் உருகுதப்பா, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பை நினைக்கை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கைய, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி எல்லையில் வை. ஓ ரிமா சதரா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தவரே. என்ன நல்லவனா சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சொல்லு. நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி. தலை குனிந்த இடத்திலே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை விட்டு கொடுக்காதவரே. என்னை விட்டு கொடுக்க மனுஷன் வார்த்தைக்கு விட்டு கொடுக்கலப்பா. உங்க வார்த்தையின்படி நிறுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. மனுஷன் பல விதத்தை சொன்னார், ஆனால்